நடிகை பாவனாவோட கடத்தல் விசாரணையில் திடீர் திருப்பமாக நடிகை பாவனாவோட திருமணத்தை நிறுத்தத்துக்காகவே அவரை கடத்தி பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு மேலும் இந்த கடத்தல் வாரத்தில் திடீர் திருப்பமாக கைது செய்யப்பட்ட பல்சர் சுனியோட கூட்டாளி தன்னிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாக நடிகர் திலீப் போலீஸில் புகார் கொடுத்திருக்காரு இது தொடர்பாக திலீப் அவருடைய மேலாளர் அப்பொன்னி இயக்குனர் நாதிஷா ஆகியோரிடம் போலீசார் பதிமூணு மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்காங்க மேலும் பாவனாவுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட போது எடுத்த வீடியோ பதிவை திலீப்போட இரண்டாவது மனைவியும் நடிகையுமான காவியா மாதவனோட கடையில பணியாற்ற ஒருவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறதா பல்சர் சுனீர் கடிதம் ஒன்றுல கூறியிருக்காரு அதன் பேர்ல போலீஸார் காவியா மாதவனோட கடையில அதிரடி சோதனை மேற்கொண்டு ஆதாரங்களையும் சேகரிச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியே நடிகர் திலீப்புக்கும் பல்சர் சுழில் கூட தொடர்பு இருக்கிறத போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க அவரோட படப்பிடிப்பு தளத்துல பல்சர் சூழல் நிக்கிற மாதிரியான போட்டோஸ் தொலைக்காட்சி சேனல்களை வெளியாக இருக்கு இந்த புகைப்படங்களை கைப்பற்றிய போலீஸார் அது குறித்து விசாரணையும் நடத்திட்டு வராங்களாம் இந்த சம்பவம் புகழால போலீசாரோட பார்வை தற்போது நடிகர் திலீப் மற்றும் காவியா மாதன் மீது திரும்பியுள்ள நிலையில பாவனா கடத்தல் வாரத்துல புதிய திருப்பமும் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் முக்கிய குற்றவாளியான பல்சல் சுனியிடம் போலீசார் மேற்கொண்டு விசாரணை நடத்திய போது மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு கடத்தல் மற்றும் பாலியல் தொந்தரவு சம்பவத்தால ரொம்பவே அப்செட் ஆகி போயிருக்காங்க நடிகை பாவனா இந்த நிலையில பாவனாவுக்கும் கன்னட சினிமா தயாரிப்பாளரான நவீனுக்கும் கடந்த மார்ச் மாதம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது அவர்களோட திருமணம் விரைவிலேயே நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில பாவனாவோட திருமணம் திருமணத்தை தடுக்கவே இந்த கடத்தல் சம்பவம் அரங்கேற்றப்பட்டதாக தெரிய வந்திருக்கு பல்சல் சுனியை இந்த கடத்தலுக்கு தூண்டியவர்கள் பாவனாவுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் போது அவரோட அலங்கோலமான நிலையை வீடியோல பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தியதாக விசாரணையின் போது தெரிய வந்திருக்கு இதன் மூலம் பாவனாவோட திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கறதே அவங்களோட நோக்கம் அப்படின்னு போலீசார் தற்சமயம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம சொல்லுங்க கூடவே லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா நெட்டிவி பரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க